हेलो फ्रेंड्स, वेलकम टू बिस्मी समयल। बिस्मी समयल नम्म இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போறோம். முஸ்லிம் வீட்டு விசேஷங்கள்ல செய்யக்கூடிய நெய்ச்சோறு, அதாவது கீ ரைஸ் எப்படி செய்யறதுன்ற வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் க்ரூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் தெரிய வரும். இப்போ நம்ம நெய்ச்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெய்ச்சோறு செய்கிறதுக்கு நல்ல ஒரு அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு தம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நம்மளோட ரைஸும் அடி பிடிக்காமல் இருக்கும். பாத்திரம் நல்ல சூடானதும் அதில் 75 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்ல சூடானதும் அதில் இந்த சைஸ்க்கு 2 பட்டை, 5 கிராம்பு, அப்புறம் 5 ஏலக்காய், 1 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வெடித்ததுக்கப்புறமா நான் இது கூட 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் வதக்கும் போது கலர் மாறிடக்கூடாது. இந்த வெங்காயத்தை நம்ம பிரியாணி அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிடக்கூடாது. அப்படி வதக்கணுன்னா நம்மளோட நெய்ச்சோறுக்கு வந்து கலர் மாறிடும். நெய்ச்சோறுன்னு சொல்லும்போது நமக்கு அது ஒயிட் கலராக தான் இருக்கணும். ஸோ இந்த வெங்காயம் வந்து ஒரு பிங்கிஷ் கலர் வரைக்கும் வதங்கினா போதும். நெய்ச்சோறு செய்யும்போது நீங்கள் எப்போவுமே ஸ்டவ்வை மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம சேர்க்குற எல்லா பொருளையுமே லேஸ் லேஸாக தான் வதக்க போகிறோம். பாருங்கள், இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு, லைட்டாக பிங்கிஷாக இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட 4 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலே சேர்த்து வதக்கிடலாம். பச்சை மிளகாயை கீரி சேர்க்காமல் இந்த மாதிரி முழுசாகவே ஆட் பண்ணிக்கோங்க. கீரி சேர்த்துட்டிங்கன்னா அதில் ரொம்ப காரத்தன்மை இருக்கும். இந்த புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலே சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்துருக்க புதினா கொத்தமல்லியெல்லாம் லைட்டாக இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட நான் 1 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம். நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டீங்கன்னா அது தக்காளி நல்லா மேஷ் ஆகிடும். மேஷ் ஆச்சுன்னா அதோடய கலர் நம்மளோட கீ ரைஸில் இறங்கிடும். ஸோ கீ ரைஸ் வந்து நமக்கு ஒயிட் கலராக இருக்காது, கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் தக்காளி இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப வதங்கணுன்ற அவசியமும் நமக்கு கிடையாது, லைட்டாக வதங்கினாலே போதும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1/10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். கல்யாண வீடுகளில் எப்போவுமே நெய்ச்சோரில் இந்த மாதிரி முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருப்பாங்க, அது வந்து ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து 1:1 ரேஷியோவில் நான் சேர்த்துக்கிறேன். அதாவது 1 கப் அரிசி எடுத்திருந்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தனால 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இது கூட நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்தோன்னா நம்ம நெய்ச்சோரோட டேஸ்ட்டும் ரொம்ப ரிச்சாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கலரும் நல்ல ஒயிட்டாக இருக்கும். நெய்ச்சோருக்கு தேங்காய் பால் நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இப்போ இது கூட எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு வரும்போது நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி வந்து லேசாக கொதிக்கும் போதே நீங்கள் அரிசி சேர்த்துடாதீங்க, அந்த மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வராது. இப்போது ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கலந்து விட்டுருங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறமா இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் வந்துருச்சு பாருங்கள். இது வந்து தம் போடுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இப்போது லைட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தம் போட போகிறோம்.
இப்போ ஸ்டவ்ல நான் ஒரு தோசை தவா வச்சிருக்கேன். இந்த தோசை தவா நல்ல சூடாகட்டும். இப்போ தவா நல்ல சூடாயிருச்சு. இது மேலே நம்ம பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போ இது மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் அப்படி இல்லனா இந்த மாதிரி ஒரு க்ளீனான காட்டன் கிளாத் வச்சு மூடிடுங்க. இது மேலே நம்ம பாத்திரத்தோட மூடி வச்சு நல்லா டைட்டா மூடிடலாம். இந்த மூடியில ஒரு ஹோல் இருக்கு. இது வந்து நான் டிஷ்யூ வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை குறைச்சி நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை உடனே ஓபன் பண்ண வேண்டாம். அது 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓபன் பண்ணி பார்க்கறேன். பாருங்க நம்மளோட நெய் சோறு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க. மனமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நெய் சோறு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.